சோத்ரமாண்டாரே நன்றி உடமை துதிக்கிறமையா இந்த நாள் எப்போ கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிற தேவன் அப்பா நீங்கள் இப்போது கூட ஆண்டவரே டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை காட்சி வைக்கிறோம் வியாதியோ வறுமையோ நாசம் மோசமோ பட்டயமோ எதுவும் பிள்ளைகளை அணுகாதபடி பாதுகாத்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவை நாமத்தை கேட்கிறேன் நடத்த அப்பனே ஆமே சேட்டையின் கீழ் என்னை மறைத்து கொண்டார் சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார் அவர் சேட்டையின் கீழ் என்னை மறைத்து கொண்டார் சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார் நன்றி 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 சொல்லுவேன் அல்லேலூயா நன்றி 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 சொல்லுவே அவர் சேட்டையின் கீழ் என்னை மறைத்து கொண்டார் சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார் வேடனின் கண்ணுக்கு தப்புவித்தார் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவித்தார் வேடனின் கண்ணை தப்புவித்தார் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவித்தார் நன்றி 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 சொல்லுவே அல்லேலூயா நன்றி 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 சொல்லுவே அவர் சேட்டையின் கீழ் என்னை மறைத்து கொண்டார் சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார் பொல்லாப்பு நமக்கு நேரிடாது வாதை உன் குடாரத்தை அணுகாதென்றார் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் குடாரத்தை அணுகாதென்றார் நன்றி 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 சொல்லுவே அல்லேலூயா நன்றி ஆமே நன்றி நன்றி சொல்லுவே அவர் சேட்டையின் கீழ் என்னை மறைத்து கொண்டார் சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் என்னை தப்புவித்து காத்து கொண்டார் என்னை தப்புவித்து காத்து கொண்டார் நன்றி 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 சொல்லவே அல்லேலூயா நன்றி அல்லேலூயா நன்றி நன்றி சொல்லவே அல்லேலூயா நாம் நன்றி செலுத்துவோம் அவர் சேட்டையின் கீழ் நம்மை மறைத்திருக்கிறார் சிறகுகளால் நம்மை மூடிக்கொள்கிறவராயிருக்கிறார் வேடனி கண்ணிக்கு கொள்ளை நோய்க்கு நம்ம தப்பு வைக்கிறவராக இருக்கிறார் அல்லேலூயா நீதிமான்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்னமே என் கண்கள் உன்னை கண்டதே என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படியாக இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அப்பா அப்பா உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளோட முகங்கள் பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே எதிராக எழும்புகிற தீய சக்தியை இயேசுவின் நாமத்தால் சுட்டரைத்து கொடுங்க விடுதலை ஜெயத்தெடுத்து கொடு பாதுகாப்பை கொடுங்க சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் வளரும் போதே தெய்வ பயத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா ஏதோ வார்த்தையின் மூலமாக பிள்ளைகளோட நீங்கள் இடைபடும்படியாகவும் ஜெபிக்கிறோம் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிற தேவன் அப்பா இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கு இருளான கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே மத்தியானத்தில் ஆண்டவரைய பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாதீர்கள் என்று சொன்னீங்களையா ஆண்டவரே பயம் இல்லாதபடி பிள்ளைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் இயேசுவை நாமத்தினால கேட்கிறேன் ஜீவல நல்ல தகப்பனே சாமியே பிரியமானோர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை துன்பப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார் என்றால் அது நம்மளால் சகித்து கொள்ளவே முடியாது பிரியமானோர்களே நீங்கள் வேதாம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய புத்தகத்தில் 30வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள் 27:30 அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடைத்தார் முகத்தில் என்ன பண்ணாங்களாம் துப்புனாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒருத்தர் துப்புனாலே எப்படி இருக்கும் அங்கே எவ்வளோ பேர் துப்பியிருப்பாங்க பாருங்கள் அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் மேல் சிறு மேல் அடித்தார்கள் அடித்தார்னு அடித்தாருன்னு சொல்லல அடித்தார்கள் அப்போது எத்தனை பேர் அடிச்சிருப்பாங்க பாருங்கள் அல்ல இல்லையா அடிச்சிருக்கிறாங்க முகத்தில் காரி துப்பியிருக்கிறாங்க அதெல்லாம் அவர் சகிச்சிருக்கிறார் 39வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி துலுக்கினா தைரியமாக நிமிந்து பார்த்து என்ன சொல்கிறாங்க தேவாலயத்தை எடுத்து 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்ற கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கோள் நீ தேவனுடைய
குமாரனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் வசனம் சொல்லு. எப்படி கிண்டல் பண்ணிக்கிறாங்க பாருங்க. நீ உண்மையான தேவனுடைய குமாரன் தான், எல்லாரையும் காப்பாற்றுகிற நீ மேலேருந்து இறங்கிவான்னு சொல்லி அவரை தலையை துலுக்கினான் அர்த்தம் தெரியுங்களா. நிமிந்து பார்த்து தைரியமா அவருக்கு முன்னாடி நின்று அப்படியாக பேசியிருக்கிறாங்க யூதர்கள். அழலியா கர்த்தக சோத்திரம். எவ்வளோ அவர் எப்பேற்பட்ட தேவன், அவருக்கு முன்னாடி நிற்கிறது கூட நமக்கு தகுதி கிடையாது. முழங்கால் படிக்கிட்டு தான் நான் ஜபிக்கணும்னு கேட்டா, நம்மளை தாழ்த்தி தான் ஜபிக்கணும். ஆனால் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, அடித்ததும் இல்லாமல் காரி துப்புனதும் இல்லாமல் சிலுவையில் தொங்குறவர் தலையை துருக்கி இறங்கி வா பார்க்கலாம் அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அது யார் செஞ்சுருக்காங்க பாருங்க, 46 அப்படியே பிரதான ஆசாரிய வேதபாரர்கள் மூப்பரும் பரியாசம் பண்ணினாரலாம். வேதத்தை நல்லா கரைச்சி குடித்தவங்க, சத்தியத்தை பற்றி அறிஞ்சவங்க இவங்களே அவரை என்ன பண்ணியிருக்காங்க, தூஷிச்சிருக்கிறாங்க. அறியாதவங்கூட தூஷிக்கல. அலையிலையா கர்த்தக சோத்திரம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரேல் ராஜாவானால் இப்போதே இஸ்ரேலிருந்து இறங்கி வரட்டும் என்று அவனை விசுவாசிப்போம் என்றார்கள். அப்போ நாங்கள் நம்புகிறோம், அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ரட்சகரை ஏற்றுக்கிறோம் சொல்லி பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்கள்லாம் அப்படி சொன்னாங்க. அலையிலையா அவர் எவ்வளோ கவலைப்பட்டிருப்பார் பாருங்க, அவருடைய சீஷர்களா அவரை நம்பி இருக்கிறவன். அலையிலையா எப்படி யூதாஸ் காட்டி கொடுத்தானோ அதை போல இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இயேசப்பாவை யூதர்களே காட்டி கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அவர் எவ்வளோ நல்ல தேவன் தெரியுங்களா அவங்களுக்கு. இன்னும் நிறைய காரியங்களை அறிய வேண்டியிருக்குது பாருங்க. 45 6 முதல் 9 வரைக்கும் பூமி எங்க அந்தகாரம் உண்டாயிற்று. 6 அது இல்லையா அப்படின்னா என்ன தெரியுங்களா, 1 கர்த்தருக்கு சோத்திரம் 6 அது இல்லையா, 6 12 முதல் 9 3 வரைக்கும் என்னாச்சா, அந்த 3 நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்போ ஆண்டவருக்கு சொல்றாரு, ஏலி ஏலி லாமா சபத்தானின்னு அவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாருங்க. எவ்வளோ பெரிய வறுமை, எவ்வளோ ஒரு கொடுமை பாரு. தேவனுடைய ஒரே பேரான குமாரன் பிதாவை அப்பான்னு கூப்பிட தகுதி இல்லாம தேவனேன்னு கூப்பிடுறாரு. தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு, லாமா லாமா ஏலி ஏலி லாமா சபத்தானி அப்படின்னு அவர் சொல்றாரு அங்க. ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருந்திருக்க, சொந்த அப்பா அப்பான்னு நம்ம கூப்பிடுறோம் இன்னைக்கு ஏசப்பான்னு, ஆனா அவரால் என்ன செய்ய முடியல, அப்பான்னு கூப்பிட முடியல. ஏன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்தபடினால அவர் பாவமாக்கப்பட்டார். பாவம் அறியாத தேவன் நமக்காக பாவம் ஆக்கப்பட்டபடினால் பிதாவை பார்த்து அவர் அப்பான்னு கூப்பிட முடியாத தகுதி இல்லாதனால அவர் சொல்ற, ஏன் என்னை கைவிட்டீர்ன்றார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு துக்கங்களை தன் பாடுகளெல்லாம் சுமந்திருக்கிறார் என்பதை நீங்க பாருங்க. இப்ப என்ன நடக்குது, அவர் சிலுவையில அவர் ஜீவனை விடுறார் பாருங்க. 50 பார்த்தீங்கன்னா, இயேசு மறுபடியும் மகாசத்தமாக கூப்பிட்டு ஆவியை விட்டார். அல்லேலூயா. அவர் அங்க ஆவியை விட்டதுனால ஆலயத்தின் திரைச்சீலை கிழிந்ததுன்னு வசனம் சொல்லுகிறது அடுத்த வசனத்துல. அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலையும் பிளந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, இன்னைக்கு அவர் அங்க உயிர் விட்ட போதுதான் நமக்கும் இயேசப்பாவுக்கும் ஒரு தடையா இருந்த அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நம்ம தான் அவரை பார்க்க முடியாம இருந்துச்சு, பிதாவையும் காணால் கண்ணால காண முடியாமல் இருந்தது, சரீரத்தில் உணர முடியாமல் இருந்தது. ஆனால் இயேசப்பா அந்த உயிர் விட்ட நேரத்தில் நாம் எல்லாம் பிள்ளைகள் ஆக்கப்பட்டோம். அவரை விசுவாசிக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியே நமக்கு அவர் என்ன கொடுத்துட்டாரு, அதிகாரத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லு. அல்லேலூயா. பாருங்க இன்னொரு காரியத்தை நீங்க பார்க்கணும். இங்க என்ன செஞ்சிட்டாங்க, இப்ப இதை ஒருத்தர் போய் கேட்டு வாங்கிட்டு போறாரு. 57 வாசிக்கிறேன். சாயங்காலம் ஆனபோது இயேசுவுக்கு சீஷனும் ஐசரனுமாயிருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்திய ஊராகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொண்டு போகும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூய்மையான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தனக்கென்று தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையில் வாசலில் ஒரு கல்லை புறப்பட்டு புரட்டி வைத்தான் அப்படின்னு சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா
இப்போ எப்படி நம்மெல்லாம் இப்பெல்லாம் கல்றலாம் சொந்தமாக இடத்த வாங்கிடுறாங்கல்ல, அதில் சுரங்க கல்ற வேற வச்சிடறாங்க, நம்ம குடும்பத்தெல்லாம் அதில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த யோசிப்புன்றவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, தனக்குன்னு ஒரு புது கல்றை செஞ்சு வச்சுருக்கான். நம்ம தான் மறிச்சிட்டா அதில் இருக்கான். அந்த கல்றையில் புது கல்றையில் யாரை கொண்டு போய் வச்சான்? அந்த இயேசுவை கொண்டு போய் வைத்தான். நல்ல இல்லையா? வச்சிட்டான், வச்சுட்டா கல்லை வச்சு புரட்டி வச்சுட்டான். இப்போ இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? 63வது வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆண்டவரே ஆண்டவரே, அந்த எத்தனை யார் ஏமாற்று பேர் வழி உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு இப்போ நான் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகமாக இருக்குது. இவன் 3 நாள் அவன் உயிர் தருவன் சொல்லியிருக்கிறான், அவன் ஏமாத்து பேர் வழி அவன் அப்படி சொல்லியிருக்கிறான். அதனால் ஆகியால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மறித்தொழுந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லாதபடிக்கு முந்தின எத்தனத்தை காட்டிலும் பிந்தின எத்தம் மோசமாயிருக்கும். முதல்ல சொல்லி வந்ததை காட்டிலும் கடைசியில் எல்லாம் நம்ப ஆரம்பிச்சு எல்லாம் இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க. விசுவாசி பாருங்க எப்படி பிளான் வந்து. ஹலோ இல்லையா? இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் விடாம சொல்லுது. அதற்கு பிலாத்து என்ன சொல்லிட்டான்னு தெரியுமா? உங்களுக்கு தான் காவல் சேவர் உண்டு, போய் உங்களால் கூடிய மட்டும் நீங்களே போய் பாதுகாத்துக்கடான்னு சொல்லிட்டான். ஹலோ இல்லையா? அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் காத்து கல்லறையின் மேல் பத்திரப்படுத்தினார்கள். கல்லற மேல ஏறி உட்காந்துட்டானுங்க. முத்திரை போட்டுனா பூட்டை போட்டா மாதிரி, அது கொஞ்சம் கூட அப்படி இப்படி நவுறாத மாதிரி அதை பேக் பண்ணிட்டு இவன் மேலேயே எப்படி பார்க்கலாம், உயிர் தேறார் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் இருந்திருக்கிறானுங்க. என்ன நடக்குது பாருங்க. ஓய் நாள் முடிந்து வாரத்தின் 1வது நாள் 28வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். விடிந்தவர்கள் மகளே, நாம் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையில் பார்க்க வந்தார்கள். அப்போது பூமி மிகவும் அதிர்ந்தது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்து கல்லை புரட்டி தள்ளி அது மேல் உட்கார்ந்தான். அவருடைய ரூபம் மின்னலை போல் இருந்ததுபடியினாலே அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் வெண்மையாக இருந்தது. காவலர்கள் அவனுக்கு பயந்து திடுக்கிட்டு செத்தவர்களைப் போல விழுந்தார்கள். எல்லா கிழவும் தான், உருண்டு கிழவும் தான். அது இல்லையா? இப்போ என்ன நடந்தது தெரியலா? அதோடு விட்டுல இவங்க என்ன செஞ்சான்னு தெரியுமா? கர்த்தர் சோத்திரம், இன்னைக்கு வரைக்கும் அது வந்து உயிர் தேடலன்னு தான் சொல்லப்பட்டு வருகிறது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 13வது வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. அதில் 28வது அதிகாரம், நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீசல் ராத்திரியில வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டாள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு பொய்யாய் சொல்லி பணத்தை கொடுத்தாங்களாம். 15வது வசனத்தில் அவருக்கு பணத்தை கொடு வாங்கி தங்களுக்கு போதித்தபடிய செத்தார் செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்கு இந்நாள் வரைக்கும் பிரசித்தமா இருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இயேசு உயிர்த்தேல அவர் செத்தவர் செத்தவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இன்னைக்கு என்ன தான் செய்யுது சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ உண்மையிலேயே நடந்தது என்ன? அவர் பூமி அதிர்ந்தது, கல்லறை புரட்டப்பட்டது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அல்லேலூயா! இன்றைக்கு அவர் எங்க இருக்கிறார்? நமக்காக பரிந்து பேசும்படியாக பரலோகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். இது அவன் வளர்ந்து பாசத்துல நம்ம எந்த நாமத்தில் ஏறெடுக்கணும் ஜெபம் தெரியுங்களா? வேற எந்த நாமத்தில் ஜெபிக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஜெபம் பண்ணணும். என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லிக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் சோத்தரிக்கிறோம். ஐயா, நீர் உயிர் தெரிந்திருப்பதை நாங்கள் நம்புகிறோம். யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர் உயிர் தரவில்லை என்று பணத்தை கொடுத்து பொய்யாய் பிரச்சாரத்தை பண்ணியிருக்கிறாங்க, பிரசித்தப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் நம்புகிறோம் ஐயா, நீர் உயிரோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா! நம்பப்படும் உறுதி காணப்படாத நிச்சயம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. நாங்கள் எதை ஜெபம் பண்ணாலும் இயேசுவின் நாமத்தில் தான் நாங்கள் கேட்போம். இதுவரைக்கும் நாங்கள் கேட்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் பெற்று வருகிறோம். தொடர்ந்து உண்மை கேட்போம். மற்றவர்களும் உண்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். உம் நாமம் மகிமைப்படட்டும். சத்தியத்தை அறியட்டும். சத்தியமானது இவர்களை விடுதலை ஆக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசோடு நஸ்ரேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.